கைஸ், வெல்கம் பேக் டு சேனல். ஸோ இன்றைக்கி பார்த்தீங்கன்னா ஏஆர்சி அப்படின்னு வந்து ஒரு ஏர்ட்ராப் பற்றி பார்க்க போகிறோம். ஸோ இந்த ஒரு டோக்கன் பார்த்தீங்கன்னா பெர் யூசருக்கு வந்துட்டு 300 500 ஏஆர்சி டோக்கன் முடிக்க வந்து கொடுக்கதா வந்து சொல்லியிருக்காங்க. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா ஒரு ஏஆர்சி டோக்கனோட லிஸ்டிங் ப்ரைஸ் என்னென்னு பார்த்தீங்கன்னா 0.1 ஏபிடி. இது வந்து ஐடிஓ ப்ரைஸ் ஃபண்ட்ஸ் கண்டிப்பாக லிஸ்ட் பண்ணுறப்ப இன்னும் கொஞ்சம் ஹையாகிறதுக்கே சான்சஸ் இருக்குது. அண்ட் இன்னொரு விஷயம் பார்த்தீங்கன்னா $20,00,000 வந்துட்டு இந்த ஒரு ஏர்ட்ராப் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ மறக்காமல் எல்லோரும் வந்து ஜாயின் பண்ணிக்கோங்க. அண்ட் நவம்பர் ஸ்டார்டிங் ஸ்டேஜ்லேயே பார்த்தீங்கன்னா அவங்க வந்துட்டு இதை வந்து லிஸ்ட் பண்ணுறதா வந்து சொல்லியிருக்காங்க ஃப்ரெண்ட்ஸ். ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போயிடலாம். ஸோ ஃபஸ்ட் ஆஃப் ஆல் பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்துட்டு கிவி ப்ரௌசர் வந்து டவுன்லோட் பண்ணிக்கணும் ப்ளே ஸ்டோர்லேருந்து. ஸோ டவுன்லோட் பண்ணதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நம்மளோட டெலகிராம் குரூப்பில் மார்டின் எக்ஸ்டென்ஷன் அப்படின்னு வந்து கொடுத்துருப்பேன், அந்த லிங்க்கை வந்து காப்பி பண்ணிக்கோங்க. காப்பி பண்ணிட்டு உங்களோட சர்ச் ஐக்கானில் போயிட்டு அந்த லிங்க்கை வந்து பேஸ்ட் பண்ணிட்டு கோ அப்படின்றது வந்து கொடுங்க. ஸோ கொடுத்தனே பார்த்தீங்கன்னா இங்கே வந்து நீங்கள் எக்ஸ்டென்ஷன் வந்து டவுன்லோட் பண்ணுற மாதிரி இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ நிறைய பேர் வந்து ஆல்ரெடி வந்துட்டு மார்டின் ஆப்டோஸ் வேலெட் வந்து இன்ஸ்டால் பண்ணியிருப்பீங்க, அவங்களுக்கு வந்து பிரச்சனை இல்லை. பட் நியூவாக பார்க்குறவங்க வந்துட்டு என்ன பண்ணிங்கன்னா நீங்கள் வந்து இதுமாதிரி ஆட் பண்ணிட்டு மேலே பார்த்தீங்கன்னா ஆடு டு குரோம் அப்படின்னு இருக்கும். ஸோ இதை வந்து கிளிக் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். ஸோ இதை கிளிக் பண்ண பார்த்தீங்கன்னா கேன்சல் ஓகே கேட்கும். ஸோ இங்கே வந்து ஓகே அப்படின்றத வந்து கொடுத்துருங்க. ஸோ கொடுத்ததுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து இந்த எக்ஸ்டென்ஷன் வந்து டவுன்லோட் ஆக ஸ்டார்ட் ஆயிரும். டவுன்லோட் ஆனதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக இந்த பேஜுக்கு வந்து வந்துடும் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா வந்துட்டு கிரியேட் அ நியூ வேலெட் அப்படின்றது வந்து கொடுங்க. ஸோ கொடுத்ததுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா 2 times வந்து பாஸ்வேர்டு வந்து உங்களை என்டர் பண்ண சொல்லும். ஸோ பாஸ்வேர்டு என்டர் பண்ணிட்டு கண்டினியூ கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து உங்களோட சீட் ஃபேஸஸ் வந்து கொடுப்பாங்க ஃப்ரெண்ட்ஸ். அதாவது 12 words வந்து கொடுப்பாங்க, அதை ஒரு நோட்டில் எழுதி வச்சுக்கோங்க. எழுதி வச்சுட்டு வேலெட் வந்து கிரியேட் பண்ணிக்கோங்க. ஸோ 12 phrases வந்து நீங்கள் எழுதுனதுக்கப்புறம் இது மாதிரி காட்டும். ஸோ இதில் வந்துட்டு நீங்கள் வந்து மார்டின் ஆப்டோஸ் டோபாஸ் அப்படின்றத வந்து எனபிள் பண்ணிருங்க. ஸோ எனபிள் பண்ணிட்டு பார்த்தீங்கன்னா கண்டினியூ அப்படின்னு வந்து ஒரு ஆப்ஷன் இருக்கும். ஸோ கண்டினியூ வந்து கொடுத்துருங்க ஃப்ரெண்ட்ஸ். ஸோ கொடுத்தோன்னே இது மாதிரி வரும், அகைன் வந்து கண்டினியூ கொடுத்துருங்க. கொடுத்ததுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அவங்க வந்து டிஸ்கார்டு ட்விட்டரில் வந்து ஃபாலோ பண்ண சொல்லுவாங்க. ஸோ ஃபினிஷ் அப்படின்றத வந்து கொடுத்துக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். ஸோ கொடுத்ததுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து எக்ஸ்டென்ஷன் ஆட் ஆயிரும். மினிமைஸ் பண்ணி இந்த பேஜை வந்து தள்ளி விட்டுருங்க. ஸோ இப்போ நான் வந்து என்ன பண்ணேன்னு பார்த்தீங்கன்னா ப்ரௌசரில் இருக்கிறதானே 3 dot line வந்து கிளிக் பண்ணிக்கிறேன். கிளிக் பண்ணிட்டு கீழே ஸ்க்ரோல் பண்ணால் நமக்கு வந்து மார்டின் ஆப்டோஸ் வேலெட் அப்படின்றது வந்து ஆட் ஆகியிருக்கும். ஸோ இப்போ வந்து இதை வந்து கிளிக் பண்ணிக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். இதை கிளிக் பண்ணி உங்கள் பாஸ்வேர்டு வந்து கேட்கும். ஸோ பாஸ்வேர்டு வந்து என்டர் பண்ணிக்கோங்க. பிஃபோர் தட் நம்ம டெலகிராம் குரூப்பில் நீங்கள் வந்து ஜாயின் பண்ண மறக்காமல் ஜாயின் பண்ணிக்கோங்க. ஸோ இதுமாதிரி பார்த்தீங்கன்னா ஃப்ரீயாக கிடைக்காதானே NFT டெஸ்ட்நெட் வந்து போடுவோம். அண்ட் அது மட்டும் இல்லாமல் ஒரு சிலதான ஏர்ட்ராப் அப்டேட்ஸ் வந்து கொடுக்குறோம் ஃப்ரெண்ட்ஸ். அண்ட் பைக்காயின்மே நம்ம வந்து செல் பண்ணி கொடுத்துருக்கோம். ஸோ உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ நீங்கள் வந்து பாஸ்வேர்டு என்டர் பண்ணி அன்லாக் பண்ணதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா மேலே வந்து ஆப்டோஸ் மெயின் நெட் அப்படின்னு வந்து செலக்ட் ஆயிருக்கும். ஸோ இதை வந்து கிளிக் பண்ணி பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட் ஆப்ஷனான ஆப்டோஸ் டேவ் நெட் அப்படின்றத வந்து செலக்ட் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். ஸோ இதை செலக்ட் பண்ணிட்டு ஏர்ட்ராப் அப்படின்றது கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து லோட் ஆகும். ஸோ லோட் ஆனதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு ஏபிடி டோக்கன் வந்து ரிசீவ் ஆயிரும் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ இதுமே வந்து நீங்கள் எவ்வளோ டைம் வேணா பண்ணிக்கலாம். நான் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 5 times மட்டும் எல்லாத்தையும் பண்ண சொல்கிறேன். பிகாஸ் நமக்கு ஒரு 5 APT காயின் இருந்தாலே போதும், நம்ம மொத்த டாஸ்க்குமே வந்து கம்ப்ளீட் பண்ணிக்கலாம். ஓகே கேஸ், இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம வந்து 5 times வந்து ரெக்வஸ்ட் பண்ணியாச்சு. ஸோ ரெக்வஸ்ட் பண்ணிட்டு என்ன பண்ணேன்னா நியூ டேப் வந்து ஓப்பன் பண்ணிக்கிறேன். நியூ டேப்பில் பார்த்தீங்கன்னா நம்ம டெலகிராம் குரூப்பில் இப்படி ஒரு லிங்க் கொடுத்துருப்பேன், arcoprotocol.tech அப்படின்ட்டு. ஸோ இந்த லிங்க் வந்து உங்கள் கிவி ப்ரௌசரில் வந்து ஓப்பன் பண்ணிக்கோங்க. ஸோ ஓப்பன் பண்ணதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அண்ட் இந்த வெப்சைட்டை வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப ஸ்லோவாக இருக்கும். பிகாஸ் பார்த்தீங்கன்னா இத்தனை நாள் யாரும் இதை வந்து கண்டுக்கல. பட் இன்றைக்கி காலையிலேருந்து பார்த்தீங்கன்னா இந்த ஒரு டெஸ்ட்நெட் ஏர்டாப் வந்து வேறு லெவல் ட்ரெண்டிங் ஆகிட்டு இருக்குது. ஸோ பார்த்தீங்கன்னா ரொம்பவே ஸ்லோவாக இருக்கும். மேலே பார்த்தீங்கன்னா கனெக்ட் வேலட் அப்படின்னு வந்து காட்டும். ஸோ கனெக்ட் அப்படின்றது வந்து கொடுங்க. ஸோ கொடுத்தோன்னே பார்த்தீங்கன்னா பெட்ரா வேலட்டும் காட்டும், மார்டின் வேலட்டும் காட்டும். நான் வந்து மார்டின் வேலட் தான் உங்களுக்கு வந்து சஜஸ்ட் பண்ணுறேன் இப்போதைக்கு. ஸோ இதை வந்து கிளிக் பண்ணிக்கிறேன். கிளிக் பண்ணேன் பார்த்தீங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக அந்த பேஜுக்கு வந்துருது. அப்ரூவ் அப்படின்றது வந்து கொடுத்துருவோம் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ கொடுத்தோன்னே பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து கனெக்ட் ஆகிருச்சு. ஸோ கனெக்ட் ஆனதுக்கப்புறம் கீழே வந்து ஸ்க்ரோல் பண்ணலாம். ஸோ ஸ்க்ரோல் பண்ணுற பார்த்தீங்கன்னா இதில் 2 options இருக்குது. இந்த 2 options தான் நம்ம வந்து ஒர்க் பண்ண போகிறோம். ஸோ ஃபஸ்ட் ஆப்ஷன் என்னென்னு பார்த்தீங்கன்னா மார்க்கெட் அப்படின்றது. செகண்ட் ஆப்ஷன் பார்த்தீங்கன்னா மைபில் அப்படின்றது. ஸோ இந்த 2 options தான் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம வந்து ஒர்க் பண்ண போகிறோம். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா இதில் வந்து நம்ம டெபாசிட் பண்ணோம், பாரோ பண்ணோம், ரீபே பண்ணோம், விட்ரா பண்ணோம். ஸோ இது மட்டும் பண்ணால் போதும் நம்ம வந்து இந்த ஏர்ட்ராப் வந்து எலிஜிபிள் அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா மார்க்கெட்டு கீழே வந்து APT இருக்கும். ஸ்க்ரோல் பண்ணி டெபாசிட் அப்படின்றத வந்து கொடுக்குறேன். ஸோ கொடுத்துட்டு பார்த்தீங்கன்னா இங்கே 2 வந்து என்டர் பண்ணிட்டு சப்ளை அப்படின்றது வந்து கொடுத்துக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ கொடுத்தனே பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து டிரான்சாக்ஷன் வந்து கன்ஃபார்ம் பண்ணணும். ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா மார்க்கெட் அப்படின்னு வந்து இருக்கும். ஸோ இதுக்கு கீழே பார்த்தீங்கன்னா APT அப்படின்னு வந்து நீங்கள் ஃபைன் பண்ணுவீங்க. சைடில் ஸ்க்ரோல் பண்ணிட்டு டெபாசிட் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். ஸோ கிளிக் பண்ணிக்கோங்க. என்கிட்ட இப்போ வந்து 15 APT இருக்குது. ஸோ நான் இங்கே பார்த்தீங்கன்னா ஒரு 10 அப்படின்னு வந்து என்டர் பண்ணிக்கிறேன். ஸோ என்டர் பண்ணிட்டு என்ன பண்ணேன்னா சப்ளை அப்படின்றத வந்து கிளிக் பண்ணிட்டு ஒரு 1 minute வந்து வெயிட் பண்ணுறேன். ஸோ வெயிட் பண்ணி இது மாதிரி ஒரு மெசேஜ் வரும், வந்துட்டு அப்ரூவ் கேன்சல் இருக்கும். ஸோ இதில் வந்து அப்ரூவ் அப்படின்றது வந்து கொடுத்துருங்க. ஸோ கொடுத்தோன்னே பார்த்தீங்கன்னா 10 APT வந்து நமக்கு வந்து டெபாசிட் ஆகிரும். ஸோ மேலே வந்து பார்க்கலாம். ஸோ இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா சப்ளை பேலன்ஸ் அப்படின்ற இடத்துல வந்து 200 அப்படின்னு வந்து காட்டிடும் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ இதுக்கடுத்து செகண்ட் டாஸ்க் வந்து என்ன பண்ணும் பார்த்தீங்கன்னா பாரோ அப்படின்னு வந்து இந்த இடத்துல இருக்கும். ஸோ இதை வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம வந்து ஒரு
10 வந்து என்ட்ரு பண்ணியிருப்போம். ஸோ இந்த இடத்துல வந்து 5 APT வந்து நம்ம என்ட்ரு பண்ணிக்கலாம். ஸோ என்ட்ரு பண்ணிட்டு என்ன பண்ணலாம், பாரோ அப்படின்றது வந்து கொடுத்துக்கலாம். ஸோ கொடுத்தோன்னே பார்த்தீங்கன்னா ஒரு 1 மினிட் வந்து வெயிட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஒரு அப்ரூவ் மெசேஜ் வரும். ஸோ இது மாதிரி தான் வரும். ஸோ அப்ரூவ் அப்படின்றது வந்து கொடுத்துருங்க. கொடுத்ததுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த ஒரு டிரான்சாக்ஷனும் வந்து கம்ப்ளீட் ஆகிரும். ஸோ ஓவராலாக நான் எல்லாத்துக்கும் சொன்னதுன்னா 4 ஸ்டெப் தான். ஃபஸ்ட்டு டெபாசிட் பண்ணுறோம், அடுத்து வந்து பாரோ பண்ணுறோம். ஸோ பாரோ பண்ணதுக்கப்புறம் என்ன பண்ணுறோம்னா ரீபே வந்து நம்ம பண்ண போகிறோம் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல வந்துட்டு நமக்கு பாரோ பேலன்ஸும் வந்து காட்டுது, நம்ம பண்ண சப்ளை பேலன்ஸும் வந்து நமக்கு காட்ட ஆரம்பிச்சிருச்சு. ஸோ அடுத்து பார்த்தீங்கன்னா நம்ம வந்து மை பில் அப்படின்ற ஆப்ஷன் வந்து எடுத்துப்போம். ஸோ மை பில்லில் பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல வந்து ஏபிடி அப்படின்னு இருக்கும். ஸோ ஏபிடியை வந்து சைடில் ஸ்க்ரோல் பண்ணுங்கள், உங்களுக்கு விட்ரா ரீபே அப்படின்னு இருக்கும். ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ரீபே அப்படின்றது வந்து கொடுத்துக்கணும் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ ரீபேன்னு கொடுத்துட்டு பார்த்தீங்கன்னா நம்ம இந்த இடத்துல வந்து ஒரு 2.5 வந்து ஏபிடி போட்டுக்கலாம். போட்டுட்டு ரீபே அப்படின்றது வந்து கொடுத்துடலாம் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ கொடுத்தோன்னே பார்த்தீங்கன்னா அகைன் வந்து நம்ம டிரான்சாக்ஷன் வந்து கன்ஃபார்ம் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ இது மாதிரி தான் வரும், அப்ரூவ் அப்படின்றது வந்து கொடுத்துருங்க. ஸோ கொடுத்தோன்னே பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து ரீபே ஆகிரும் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ இது ஆனதுக்கப்புறம் நீங்கள் வந்து என்ன பண்ணோம் பார்த்தீங்கன்னா நேற்று முடிக்க பார்த்தீங்கன்னா சைட் வந்து மெயின்டெனன்ஸில் இருந்துச்சு. ஸோ இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா ஒரு மைனிங் சிம்பிள் வந்து இருக்கும், இதை வந்து கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணிங்கன்னா இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா எனக்கு தெரிஞ்சு நவம்பர் 1லேருந்தே நமக்கு இந்த இடத்துல பேலன்ஸ் வந்து காட்ட ஆரம்பிச்சிரும்னு நினைக்கிறேன். ஸோ அந்த டைமில் நீங்கள் வந்து இங்கேக்குள்ளே கிளைம் கொடுத்து நீங்கள் வந்து ARC டோக்கன் வந்து கிளைம் பண்ணிக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா ஃபைனல் ஸ்டெப்பாக வந்துட்டு விட்ரா அப்படின்னு வந்து ஒரு ஆப்ஷன் இருக்குது. ஸோ விட்ரான்றத வந்து செலக்ட் பண்ணிக்கோங்க. ஸோ செலக்ட் பண்ணிட்டு பார்த்தீங்கன்னா இங்கே வந்துட்டு ஒரு 1 APT வந்து போட்டுக்கிறேன். போட்டுட்டு விட்ரா அப்படின்றத வந்து கொடுத்துருவோம் ஃப்ரெண்ட்ஸ். அண்ட் எல்லாத்துக்கும் முக்கியமாக ஒரு விஷயம் வந்து சொல்கிறேன். ஸோ இது மாதிரி பார்த்தீங்கன்னா நீங்கள் நிறையா வேலெட் வந்து யூஸ் பண்ணுங்கள், ஐ மீன் மல்டிபிள் அக்கௌண்ட்ஸ் வந்து யூஸ் பண்ணுங்கள். பிகாஸ் 0.1 APTன்றப்பே பார்த்தீங்கன்னா நமக்கு மினிமம் வந்துட்டு $30-$40 முடிக்க ப்ராஃபிட் வருது. ஸோ நீங்கள் மல்டிபிள் அக்கௌண்ட்ஸ் வந்து யூஸ் பண்ணிங்கன்னா கண்டிப்பாக வந்து ஒரு $1,500 முடிக்க ஈஸியாக வந்து நீங்கள் லூட் பண்ணலாம். ஸோ இது வந்து நம்ம சப்ஸ்கிரைபர்ஸ்க்கு நிறையா பேருக்கு வந்து தெரியும், பட் இது தெரியாதவங்களுக்கு தான் நான் இந்த ஒரு விஷயத்தை வந்து சொல்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ இந்த ஒரு ஏர்ட்ராப்பில் பார்த்தீங்கன்னா இவ்வளோ தான் வந்து விஷயம் இருக்குது. அண்ட் இது போக பார்த்தீங்கன்னா இதுலேயே வந்து 2 விஷயம் இருக்குது எக்ஸ்ட்ரா வந்து நம்ம ஏர்ன் பண்ணலாம். ஒரு சில டைம் நீங்கள் இது வந்து யூஸ் பண்ணுறீங்க, யூஸ் பண்ணுறப்போ பார்த்தீங்கன்னா நீங்கள் ஏதாச்சும் பக்கு வந்து ஃபைண்ட் பண்ணிங்கன்னா நீங்கள் வந்துட்டு ஒரு கூகுள் ஃபார்ம் இருக்கு, அந்த கூகுள் ஃபார்ம் வந்துட்டு நீங்க சப்மிட் பண்ணலாம் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ நேத்து கூட பார்த்தீங்கன்னா நான் ஒரு பக் ஃபைண்ட் பண்ணி நான் வந்துட்டு அந்த கூகுள் ஃபார்ம் வந்து சப்மிட் பண்ணேன். ஸோ அந்த ஃபார்மே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டெலகிராம் குரூப்ல வந்து கொடுத்துறேன். அண்ட் அது போக பார்த்தீங்கன்னா அவங்களோட டிஸ்கார்ட் குரூப்போட லிங்க் உங்களுக்கு கொடுத்துனேன், அதுலேயும் வந்து ஜாயின் பண்ணிக்கோங்க. ஸோ டிஸ்கார்டில் வந்து நீங்கள் ஆக்டிவாக இருந்தீங்கன்னா அதுக்கும் வந்துட்டு 1000 டோக்கன்ஸ் வந்து உங்களுக்கு கொடுக்கறதா வந்து சொல்லியிருக்காங்க. ஸோ இதை தவிர ஏதாச்சும் டவுட்ஸ் இருந்தால் என்ன டெலகிராம் குரூப்பில் வந்து காண்டாக்ட் பண்ணுங்கள், கண்டிப்பாக நான் ஹெல்ப் பண்ண ரெடி.